புரியாத புதிர் கதை போகலாம் எப்படி சொல்வான் திவ்யா சீக்கிரம் இந்திரி இவ்வளோ நேரமாக தூங்கிட்டுருக்க திவ்யோடய அம்மா கோதாவரி அந்த வீடே அதர்ற அளவுக்கு கத்திகிட்டு இருந்தாங்க அதோடு அவங்க பேச்சை நிப்பாட்டில் நைட்டு முழுக்க ஃபோனை பார்த்துட்டே படுக்க வேண்டியது காலையில் தூங்க வேண்டியது ஒரு நாளைக்கு அந்த ஃபோனை தூக்கி போட்டு உடைக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி இந்த காலத்தில் இருக்க எல்லா அம்மாவுக்கும் இருக்க அதே சுகந்தா திவ்யாவோட அம்மா கோதாவரிக்கும் இருந்தது காலங்க தலிய ஆரம்பிச்சிட்டேன் எதுக்கு இவ்வளோ லவுட் ஸ்பீக்கரும் வால்யூம் வச்சுருக்க கொஞ்சம் குரமாக அப்படின்னு திட்டிகிட்டே எழுந்திரிச்சா திவ்யாவும் ஆல்மோஸ்ட் தோ இப்போ சாக போகிறேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேட்ரியும் ரொம்ப கம்மியாக இருந்தது வெறும் சிக்ஸ் பர்சன்டேஜ் இந்த ஃபோனை மாற்றணும் பேட்ரி நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு முணுமுன்னுட்டே ஆனால் அவன் மனசு சொல்லிச்சு அந்த ஃபோனுக்கு நீ ரெஸ்ட் கொடுத்தாதானே அப்படின்னு காதித்து போகிற மாதிரி சரி சரி இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சொல்லி சார்ஜில் போட்டு ஒரு டூ செகண்ட்ஸில் மெசேஞ்சரை ஓப்பன் பண்ணி குட் மார்னிங் கௌதம்னு மெசேஜ்ட்டு தட்டுவிட்டா அடுத்த கணமே குட் மார்னிங்னு பதிலுடன் உன் ஃபோட்டோ அனுப்ப மாட்டியா என்று கேள்வி வர சீக்கிரம் அனுப்புகிறேன் என்று பதில் சொல்லிவிட்டு தன்னை கண்ணடியில் பார்த்தா நடுத்தர உயரமும் பொது நிறமுமாக இருந்தவள் இதழ்கள் மெலிதாக புன்னகைக்க அவர் ஃபோட்டோ அனுப்ப மாட்டாரா நான் மட்டும் அனுப்பணுமா என்று விட்டு உங்கள் ஃபோட்டோ எப்போ வரும் அப்படின்னு கேட்க அவனோ அதுவும் சீக்கிரம் வரும் என்று பதில் எழுதினான் யார் அவர் என்று அடையாளம் தெரியாத ஒருவனுடன் எப்படி பழக முடிகிறது திவ்யாவால் அவள் அவளை கேட்டுக்கிட்டா தினம் தினம் இவ்வளோ நியூஸ் படிக்கிறோம் ஆன்லைனில் ஏமாந்து போன ஆண்கள் பெண்கள் ஏமாற்றியவர்கள் காசு ஏமாந்தவங்க மனசு நுந்தவங்கன்னு பட் ஸ்டில் என்னமோ இவனை விட முடியல தன்னை நினச்சி தனக்கே ரொம்ப புதிராக இருந்தது திவ்யாவுக்கு ஒரு பெரும் மூச்சோட குளியில் அறிக்க நுழைஞ்சு கொண்டவர் குளிர்ச்சி ஆயத்தமாகி வெளியே வந்த அடுத்த நிமிஷமே இதான் வயசு பொண்ணு எந்திரிக்கிற லட்சணமா அப்படின்னு அடிக்குரலில் கத்திக்கொண்டே அவள் முன்னே வந்து நின்றார் கோதாவரி அவளோ சிவிடம் போலவே அவங்க பேச்சுக்கு எந்த எதிர்மனையும் ஆற்றாமல் பசிக்குதுமா எனக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்டபடி சாப்பாடு டேபிளில் வந்து உட்கார்ந்தா இங்கே ஒருத்தி காட்டு கற்று இருக்க கேட்குறாளா பாரு அப்படின்னு கற்றுக்கிட்டே அவளோட சாப்பாடையெல்லாம் எடுத்து வச்சாங்க அம்மா திவ்யா சாப்பிட உட்காந்ததுமே கல்யாண கார்ட் டிசைன் பார்த்து நீ இன்னும் செலக்ட் பண்ணலையோ அப்புறம் நானே பார்த்து உன்ன கொடுத்துடுவேன் கோதாவரி சொல்ல அவள் இட்லியை எடுத்து வாய்க்குள்ளே தள்ளிவிட்டு எனக்கு தான் இந்த கல்யாணமே வேணாம்னு சொல்கிறேன் அப்படின்னு கடுப்பை பதில் சொல்கிறாள் என்ன திமுறா இதே பதிலை சொல்லிகிட்டே இருக்க இதெல்லாம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணி வச்சது சுருன்னு கோவம் இருந்தது கோதாவரி அம்மாவுக்கு உன் இஷ்டத்துக்கெல்லாம் நடக்க முடியாது உனக்கு கல்யாணம்னு நடந்தால் அது அணிவிக்க கூட தான் அவள் தாய் கோதாவரி கறிச்சு கூட்டிகிட்ருந்தா அவரை முறிச்சு பார்த்த மாதிரியே அவனை கட்டுறதுக்கு நான் சமை இப்படியே இருந்துடுவேன் புலம்பிக்கிட்டே சாப்பிட்ட பாதியிலே எதிரிச்சு கொள்ள அப்போது தான் வீட்டினுள் நுழைந்த அகல்யாவோ அவள் தோளில் கையை வைத்து அமர்த்தி சாப்பிட்றீ என்றாள் அழுத்தமாக வா அஹல்யா பாரு இந்த அம்மாவை நீ வேறு சும்மா புரியாமல் என்னை பார்த்து உட்காரு சாப்பிடின்ட்டு இருக்கேன் அவன் மேலே எனக்கு என்றைக்குமே கொஞ்சமும் லவ் இருந்ததில்லை கூடவே வந்ததால் எப்போவுமே சண்டை போட தான் தோணுது அவனை கல்யாணம் பண்ணுறதும் காட்டுக்குள்ளே போய் வாழ்கிறதும் ஒன்று தான் பொண்ணுன்னு எழுதியிருந்தாலே வெறிக்க வெறிக்க பார்க்குற வேண்டிய அவன் சரியான சொல்லு என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தியை கூட விட்டதில்லை எல்லாருக்கும் லவ் லிட்டர் கொடுத்துருக்கான் அந்த லிஸ்ட்டில் இப்போ நான் வந்திருக்கேன் அவ்வளோதான் என்ன நீ ஒருத்தி மிஸ் ஆகிட்ட அவன் கூடலாம் மனுஷன் வாழ முடியுமா என்னடி ரொம்ப பேசிட்டே போகிற நான் இப்போவும் சொல்கிறேன் அதெல்லாம் அவன் பண்ணாதான் அது ஒன்றும் சரி கிடையாது ஆனால் இன்றைக்கி தெதிக்கவன் அப்படியா இருக்கான் அதெல்லாம் ஒரு வயசு என்னமோ பண்ணிகிட்டு இருந்தான் இன்றைக்கி ஷாம் கூட சேர்ந்து அந்த கம்பெனியை இவ்வளோ பொறுப்பாக நடத்திக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தானாக இந்த காதல் கீதெல்லாம் வந்து தொலையும் உங்களுக்குள்ளே இந்த காலத்து பசங்களுக்கு இதுதான் வாழ்க்கையில் புரியுதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல பேசிகிட்ருக்கும்போதே அனிருதோட அப்பா வீட்டுக்குள்ளே வர அதுக்கு மேலே அனிருத்த திட்ட முடியாமல் அங்கே இருக்க எல்லாருமே அமைதியானாங்க என்னம்மா விஷயம் நீ என்ன சொல்ல திவ்யா இப்படி கோவமாக இருக்க உங்கள் அம்மா கற்றுனாளா அப்படின்னு கேட்க ஆ நான் வேற புதுசாக கத்துறேன் இவளை நீங்கள் வேறு சும்மா வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த கேரக்டர் நம்ம கோதாவரியோட அண்ணன் எஸ் இவரோட பையன்தான் அனிருத் திவ்யாவும் அனிருத்தும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப இருக்காங்க அப்படி என்ன தான் பிரச்சனை திவ்யாவுக்கும் அனிருத்க்கும் எஸ் சொல்கிறேன் அனிருதோட அம்மா பேர் சிவகாமி இவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் வாழ்ந்து வந்துட்ருக்காங்க பட் சிவகாமிக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் பெண் பிள்ளைன்னா ரொம்ப விருப்பம் தங்களுக்கு பிறந்த அனிருத்தை விட திவ்யா மேலே கொஞ்சம் பாசம் பொட்ட பிள்ளையே அப்படின்னு தான் அவளுக்கு கொஞ்சம் நிறைய திங்ஸ் வாங்கி கொடுக்கறது அவள் இன்னும் கொஞ்சம் செல்லமாக இருந்தாங்க இந்த ஒரு சின்ன பொசிசிவ்னஸ் ஆனால் அனிருத் கொஞ்சம் வருஷம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அதனால் அவனுக்கு அம்மா அப்பாவை பிடிக்குமே தவிர்த்து திவ்யாவை பிடிக்காது திவ்யாவோட பேரண்ட்ஸை கூட பிடிக்கும் ஆனால் திவ்யாவை மட்டும் பிடிக்காது இந்த நிலையில் அனிருத்க்கு ஒரு தங்கச்சி வராங்க கோபிகா பட் கோபிகா பிறந்து கொஞ்சம் நாள்லையே வந்து சிவகாமியம்மா தவறிடுறாங்க ஸோ கோதாவரி தான் கோபிகாவையும் வளர்க்குறாங்க கோபிகாவும் திவ்யாவும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்துகிட்ருக்காங்க பட் இதுவுமே நம்ம அனிருத்க்கு சுத்தமாக பிடிக்கிறது இல்லை உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதே பிடிக்கல இப்போ என் இம்பார்ட்டன்ஸை பறிக்கிற மாதிரி இன்னொன்று அதுவும் பொண்ணு இதில் நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் வேறயா அப்படின்னு சொல்லி ஒரு முறை கோபிகா ரொம்ப லோ மார்க் வாங்கினதை மறைச்சி வீட்டில் பயந்துகிட்டு இருந்த சமயம் அவங்க அப்பாட்ட அதை போட்டு கொடுத்து ஆனால் போட்டு கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லி கோபிகாவையும் நம்ப வச்சுட்டாரு ரொம்ப சின்ன வயசு சில்லற பிரச்சனை அப்படின்னாலும் அது என்னமோ கோபிகாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹர்ட் ஃபீலிங்கை கொடுத்துருச்சு ஸோ அதனால் அப்போ இருந்தே கோபிகா திவ்யாட்டிருந்து ஒரு பெரிய டிஸ்டன்ஸோட வாழ ஆரம்பிச்சிட்டா சும்மா பேருக்கு பேசுவாள் தவிர்த்து பெருசாக அவன் மேலே எந்த அஃபக்ஷனும் இருக்கிறதில்ல ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ண வந்தது தான் இந்த ஃப்ரெண்ட் அகல்யா ஸோ இப்போ திவ்யாவும் அகல்யாவும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க கோபிகா மற்றும் அனுருத் அனந்தங்கச்சியாக அப்படியே அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டே இருக்காங்க கோபிகா அவ பங்குக்கு கூட இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்திடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருந்தால் ப்ளஸ் டூ தான் ஆனால் படிக்கிறான் பட் ஸ்டில் என்னதான் அனிருத்தோ இல்லை அனிருத் கல்யாணம் பண்ணிக்க போகிற திவ்யா இவங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தில் பெருசாக சம்மந்தம் இல்லாமல் பட் ஸ்டில் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற கோபிகா இவங்க எல்லாருமே இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிருந்தாலும் ஒரு புள்ளியில் இவங்க எல்லாருமே அமைதியாக இதை அக்செப்ட் பண்ணி வேண்டாம் வெறுப்பாக இந்த நாட்களை கடத்துறதுக்கு காரணம் சிவகாமி எஸ் அவங்க இறக்கிறதுக்கு முன்னே அனிருத்துக்கும் திவ்யாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் நம்ம ரெண்டு பேர் குடும்பமும் இதே மாதிரி இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை நரசிம்மரோட கனவுலேயும் வந்து ஏன் என் பையனுக்கும் பொண்ணை கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க நரசிம்மர் யாரா திவ்யாவோட அப்பாங்க ஸோ இந்த கனவு ஒரு மிகப்பெரிய ரீசனாக போயிடுச்சு இந்த கல்யாண ஏற்பாடுகளை செய்கிறதுக்கு தாம் தும்னு குதிச்சிட்டு இருந்த அனிருத்தும் திவ்யாவும் கோபிகாவும் கூட சிவகாமி அம்மா பேரரசன்ன உடனே மறுக்க முடியாமல் ஆனால் அதை ஜீர்ணிச்சிக்கவும் முடியாமல் தவச்சிக்கிட்டு இருக்காங்க சரி இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆஃபீஸ்க்கு அது கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகல்யாவை கூட்டிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்காக வந்த திவ்யா தன்னோடய ஃபோனை எடுத்து கௌதம்க்கு அடுத்த மெசேஜ் அனுப்புகிறாங்க சுத்தமாக மனசே சரியில்லை கௌதம் அப்படின்னு மெசேஜ் அனுப்ப அனுப்பவே பத்திரிகைலாம் ரெடியாகிடுச்சும்மா நாளைக்கு வந்துடும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டுன்னு அனிருதோட அப்பா சொல்ல கண்டிப்பாக மாமா நாளைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுற அப்படின்னு மனசு நிறைய வெறுப்போட திரும்பவும் ஃபோனை பார்க்குறா அகல்யாவும் திவ்யாவும் வேலை பார்க்குறது என்னமோ நம்ம ஷாமோட கம்பெனியில் தான் அதாங்க ஷாமும் அனிருதும் சேர்த்து நடத்துகிற கம்பெனி இந்த ஷாம் யார் எஸ் இவங்க பக்கத்து வீட்டு பையன் நல்ல பணக்காரன் அறிவும் ஜாஸ்தி ஒரே காலேஜில் தான் ஷியாமும் அனிருதும் படித்தாங்க படித்து முடிக்கிறப்பவே ஒரு கம்பெனியை ஆரம்பித்து ரெண்டு பேரும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் திவ்யாவும் வேலைக்கு சேர்க்குறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ஆனால் அப்பா பேச்சியும் மாமா பேச்சியும் தட்ட முடியாதே அந்த ஒரே காரணத்துக்காக ஒத்துக்கிட்டான் திவ்யாக்கும் சுத்தமாக அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறது பிடிக்கல முக்கியமாக அனுபவித்து கீழே வேலை பார்க்குறது பிடிக்கலைன்னாலும் வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு பேசாமல் இங்கேயாவது வரலாம் வேறு எந்த கம்பெனிக்கும் நம்மளை போ வேலைக்கு போகவும் விட போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு முடிவில் பேசாமல் அந்த கம்பெனிலேயே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அனிருதியும் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது என்னதான் தனிப்பட்ட காரணமாக அவன் மேலே பெரிய விருப்பம் இருந்தாலும் ஆஃபீஸ் வேலைகளில் அந்த தனிப்பட்ட கோபத்தை என்றைக்குமே அவன் காமிச்சதில்லை ஆனால் திவ்யா ஏதாவது தெரியாமல் தப்பு பண்ணிட்டா கூட அதை வச்சு சேர மாதிரி செமையாக கத்தி திட்டுவான் அப்படி பல நாள் அவன் திட்டும்போது ஷியாம் வந்து திவ்யாவை காப்பாற்றி அனிருத்த அந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு கொண்டுட்டு போய் சமாளிச்சிருக்கான் அன்னைக்கும் அந்த மாதிரி தான் ஒரு முக்கியமான மீட்டிங்கை முடிச்சுட்டு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அனிருத்தும் ஷியாமும் அடுத்து சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மெனு கார்டை பார்த்து அலசிட்டு இருக்கப்போ வழக்கு போல் கொஞ்சம் ஜொல்லு பார்ட்டியான நம்ம அனிருத் வந்து அங்கே இருக்கற ரிசெப்ஷனிஸ்ட் கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்துட்டுருக்கப்போ ஷியாமுக்கு ஸ்லைட்டாக கடுப்பாகுது டேய் அதான் கல்யாணம் ஆக போதில்லை அப்புறம் எதுக்கு இங்கெல்லாம் இப்படி ஜொல்லிவிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்க எனது கல்யாணமா டேய் அதை எப்படி நிறுத்துறதுன்னு நானே தினம் தினம் ஆயிரம் வேலை பார்த்துட்ருக்கேன் இவன் வேற அப்படின்னு கடுப்பாகிறான் சாப்பிட்டு முடிச்சு அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லேருந்து அடுத்து அவங்களுடைய ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டாங்க ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான கோட்சில் ஆல்மோஸ்ட் ஒரு ட்வின்ஸ் ரேஞ்சுக்கு தான் போய் இறங்கினேன் அவங்க ஆஃபீஸில் ஆஃபீஸ்க்குள்ளே உடனே அங்கே இருந்த அத்தனை எம்ப்ளாயீஸுமே ஒரு மரியாதை நிமித்தமாக டக்குன்னு ஒரு நிமிஷம் எந்திரிக்க பார்க்க இல்லை இட்ஸ் ஓகே ப்ளீஸ் கேரி ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க இந்த எந்திரிச்சின்னு நின்ன எம்ப்ளாயீஸில் நம்ம திவ்யாவும் ஒருத்தி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓ இவனுக்கு இந்த மரியாதைலாம் வேற அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடுப்பாக தான் ஏஞ்சுன்னு திரும்ப உட்காந்தா போயிட்டு அன்றைக்கி முடிக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட் மெயிலெல்லாம் ரெண்டு பேரும் நுண்ணிட்டு இருந்த சமயம் நம்ம ஷாம் வந்து சிசிடிவியில் தெரிஞ்ச ஒரு சில வீடியோஸாக பார்த்துட்டு இருந்தான் அப்படி அவன் பார்த்த ஒரு கிளிப்பில் தான் அகல்யாவும் நம்ம திவ்யாவும் பேசிகிட்டு இருந்தாங்க தன்னையும் மீறி அவங்க அந்த ரெண்டு பேத்தில் ஒருத்தங்களை நம்ம ஷாம் வந்து ரசித்து பார்த்துட்டு இருந்தான் சே நம்மளால ஏன் இதை கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்ற அந்த சமயம் எதாச்சியாக அனிருத் அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகணுன்னு மச்சி ஆமாம் என்ன அப்படி பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதில் ஒன்றும் இல்லைடா நீ சொல்லு அப்படின்னு சொல்ல இல்லை மச்சி நீ என்ன தான் பார்க்குற நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் அந்த சிசிடிவி ஸ்கிரீனை எட்டி பார்க்க ஓ செமையாக இருக்கல நான் கூட சைட் அடிச்சிருக்கேன் மச்சி அப்படின்னு சொல்ல ஷாம்க்கு அந்த ஏசி ரூம்லேயும் செமையாக வேர்த்தது என்னடா சொல்கிற ஆமாம் மச்சி இந்த பிசாசு மட்டும் கூடலன்னு வச்சுக்கோ ஏன் அகலையிட்ட நான் கொஞ்சம் நல்லாவே கடலை போட்டிருப்பேன் ஆமாம் நீ அகலியவை தானே பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்க ஆஃப்கோர்ஸ் கோர்ஸ் ஆமாம் நானும் அகலியவை தான் பார்த்துட்ருந்தேன் அப்படின்னு ஐஸ் வாட்டர் எடுத்து குடித்தான் நம்ம ஷாம் இப்படி கூடவே ஒரு பிசாசை ஃப்ரெண்டுன்னு வச்சுருந்தா இந்த பொண்ணுகள்லாம் நாளைக்கு எப்படி மச்சி வாழ்க்கை அமையும் ஏதாவது புரிஞ்சிக்கிறாளா பாரேன் அப்படின்னு சளி போட சொல்ல ஷாம்க்கு ரொம்பவே கடுப்பாகுது டெய் நீ என்ன எப்போ பார்த்தாலும் அவ்வளோ அது இதுன்னு சொல்லிகிட்ருக்க உங்கள் ரெண்டு பேருக்கும் ஆக போதுரா மச்சி உனக்கு என் சிஸ்டமே புரிய மாட்டேங்குது சின்ன வயசுலேருந்தே அவன் மேலே எனக்கு அவ்வளோ வெறுப்பு எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோவேன் எங்கள் ரெண்டு பேர் வாழ்க்கையும் நாசமாக போகும் அதுதான் நடக்கப்போகுது அது எங்களுக்கும் தெரியுது அவளுக்கும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதில்ல கொஞ்சம் கூட இல்லை மச்சி ஆனால் எங்கள் அம்மா பேரை சொல்லி சொல்லி வாயை அடைச்சிட்டு இருக்காங்க அவ்வளோ விட்டா தெரிச்சு எங்கேயாவது ஓடிடுவாதா ஆனால் என்ன பண்ணுறதுனே ஒன்றும் மச்சி இந்நேரத்தில் யாரையாவது கொண்டு போய் நம்ம லவ்வர்னு நிப்பாட்டலாம் அப்படின்னு பார்த்தா கூட அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லாத மாதிரி இருக்கு வாழ்க்கை ரொம்ப சலப்பாக இருக்கு மச்சி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியே ஆகணும் ஷியாமுக்கு அனிருத்தை பார்க்குறப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெரிஞ்ச ஃப்ரெண்டு இவ்வளோ நல்ல ஃப்ரெண்டு தனக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக திவ்யாவை பிடிக்கவும் செய்யுது ஆனால் நமக்கு பிடிச்சி நம்ம அக்கரச செலுத்துகிற ரெண்டு பேர் வாழ்க்கை இப்படி தெரிஞ்சு வீணாக போகிறத பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனும் ஸ்லைட்டு கன்ஃபியூஸ்டாக அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான் மச்சி ஏதாவது பண்ணும் மச்சி இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கக்கூடாது அவள் எங்கேயோ அவள் பாட்டுக்கு இருந்துட்டு போகிறா எனக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கணும்ல ரெண்டு பேருமே சேர்ந்து போய் சிக்கி வாழ்க்கையை அப்படி சென்னாப்போ நம்ம வாங்க போயிடும் திரும்பவும் புலம்ப ஆரம்பித்தான் அனிருத் ஷியாம் ஈ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகடா ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிக்கிறேன் ஏமைச்சி நீ எனக்காக போய் திவ்யாட்டை பேசுறியா இதெல்லாம் சரிப்பட்டு வராது ஏதாவது பிளான் பண்ணி இந்த மேரேஜை நிப்பாட்டி அப்படின்னு எனக்காக பேசுகிறியா அப்படின்னு சாமிட்ட நம்ம அனிருத் கேட்குறாப்பில டேய் இது வரைக்கும் நான் திவ்யாட்ட ஆஃபீஸ் விஷயம் இல்லாமல் வேறு எதுக்காகவும் ஒரு வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா பேசுனது அது உனக்கும் தெரியும்ல அப்படின்னு கடுப்பாக கேட்க தெரியும் உன்னை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னா உன்கிட்ட இது வரைக்கும் நான் ஹெல்ப் கேட்காமல் இருந்தேன் போய் தொலை அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிட்டான் திவ்யா உன் அன்னைக்கு ஆஃபீஸ் வரையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப நைட்டு சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு பெட்டில் வந்து படுத்து ஃபோனை எடுத்து மெசஞ்சரே துணை அப்படின்னு கௌதம்கிட்ட சேட் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறான் இது வரைக்கும் கௌதம்கிட்ட தன்னுடைய உண்மையான விஷயங்கள் எதுவும் இது வரைக்கும் திவ்யா அல்லது பர்சனல் டீட்டெயில்ஸ்னு எதையும் ஷேர் பண்ணதில்லை பட் அன்னைக்கு நைட்டு அவங்க ரெண்டு பேருக்குமான சாட் இது வரைக்கும் யாரையாவது காதல் அப்படிங்கிற பேரில் கடந்து வந்திருக்காங்களா இது வரைக்கும் காதல் வசப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி போச்சு முதல்ல ஆரம்பத்தில் பெருசாக உண்மையை சொல்ல வேண்டாம் நினச்ச திவ்யா இது வரைக்கும் நான் காதலிக்கிறேன் இவங்களுக்காக தான் என் வாழ்க்கையே அப்படின்னு ஒரு ஃபீல் வர அளவுக்கு நான் யாரையும் சந்திக்கவே இல்லை அப்படின்னு கேட்க கௌதம் அப்போ இதுக்கப்புறம் கண்டிப்பாக சந்திக்க போகிறீங்க அப்படி தானேன்னு பதில் மெசேஜ் கேட்க பாப்போம் சந்திச்சா அது அப்படின்னு இவளும் பதில் மெசேஜ் போட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருமே அவங்களையும் மீறி தூங்கிட்டாங்க இப்படி நைட் ரொம்ப லேட்டாக தூங்குறதால காலையில் திவ்யா அஃப்கோர்ஸ் லேட்டாக தான் எந்திரிப்பாள் அவள் எந்திரிக்கிற சமயம் அவளுக்கு இருக்க ஒரே நிம்மதி என்ன அப்படின்னா அதுக்குள்ளே அனிருதும் கோபிகாவும் வீட்டிலேருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிருப்பாங்க அங்கே போய் லேட்டாகுதுன்னு கெட்ட பேர் வாங்கிட்டா கூட எந்திரிச்சி வரும்போதும் இவங்க ரெண்டு பேர் முஞ்சிலையும் முழிக்க வேணாம் அப்படிங்கிறதே திவ்யாவுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்துச்சு அதுக்காகவே அஃப்கோர்ஸ் டெய்லி ரொம்ப லேட்டாக எழுந்திட்டு இருந்தாள் அன்றைக்கி எந்திரிச்சி வந்து வழக்கம் போகல ரெடி ஆகிட்டு சாப்பிட உட்காந்தப்போ கோபிகா அதாவது திவ்யாவோட அம்மா கல்யாண பத்திரிக்கையில் வந்துடுச்சு டிசைனை பார்த்துக்கோ கையில் யாருக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு கொடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துக்கோ ஆனால் நாளைக்கு லீவு தானே போய் நம்ம புடவை எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்ல எதுக்கு இப்போ இவ்வளோ அவசரம் என்னது அவசரமா பத்திரிகை எடுத்து பாருடி இன்னும் கல்யாணத்துக்கு ஒரு தான் இருக்குது அப்படின்னு சொல்ல பத்திரிக்கை எடுத்து பார்த்த திவ்யாவுக்கு செம்ம ஷாக்கு திவ்யா அனிருத் பக்கத்து பக்கத்தில் பேர் இருக்கிறத கூட அவளுக்கு அவ்வளோ அரிச்சலாக இருந்தது ஆனால் இவங்க கூட சேர்ந்து வாழணுமா இதுக்கு புடவை வேறு ஒன்று இப்போ எதுக்குமா இவ்வளோ அவசரமாக கேளாத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு கத்த அவசரம்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு அதனால் நடக்க போகிறது தானே இன்னொன்று பெரிய பிளானிங்லாம் எங்களுக்கு எதுவும் இல்லை சிவகாமி இல்லாமல் ரொம்ப ஆடம்பரமாக இந்த கல்யாணத்தை பண்ணுறதுலேயே எங்களுக்கு விருப்பமில்லை பண்ண போகிற பிளானிங்க்கு இந்த ஒரு மாதமே அதிகம்தான் சொயுகோ ரெடி அப்படின்னு கோதாவரி சொல்ல பல்லு கடிச்சிக்கிட்டே திவ்யா அங்கேருந்து எந்திரிக்கிறாள் நைட்டு மெசேஜ் சாட்டிங் ஆல்மோஸ்ட் முடிகிற சமயத்துலேயே ரெண்டு பேருமே நாளைக்கு விடிஞ்சதும் அவங்க அவங்களுடைய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு பேசி முடிச்சுருந்தாங்க சொன்ன மாதிரியே திவ்யாவுடைய இந்த மெசேஜ் சாட்டிங் ஃப்ரெண்ட் கௌதம் அவருடைய ஃபோட்டோவை அனுப்பியிருந்தார் பார்த்து திவ்யாவுக்கு அப்படியே மூச்சு நின்றுச்சு அப்படின்னு சொல்லலாம் செம்ம ஷக்கார்ந்தா இதுவா இதுவா கௌதம்னு அவக்குள்ளே ஒரு நூறு முறை கேட்டுக்கிட்டா உங்கள் ஃபோட்டோவை அனுப்புங்க மேடம் அப்படின்னு கௌதம் கேட்க தன்னுடைய ஃபோட்டோலையும் இருக்கிறது பெஸ்ட் இது அப்படிங்கிறத குயிக்காக ஸ்கேன் பண்ணி டக்குன்னு ஒரு ஃபோட்டோவை எடுத்து தட்டுவிட சாப்பிட்டுட்டு இருந்த கௌதம்க்கு அவனுக்கும் அவன் வீட்டில் பொறைய ஏறிடுச்சு ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு ஷாக் ஆவாங்கன்ட்டுன்னு அவங்க ரெண்டு பேருமே நினச்சி பார்க்கல கொஞ்ச நேரம் மிக பெரிய மௌனும் ரெண்டு பேரும் மெசேஜில் எதுவுமே பேசிக்கல அந்த சைலன்ஸை கௌதமை பிரேக் பண்ணான் என்ன அப்புறம் சாப்பிட்டாச்சா ஆஃபீஸ் எல்லாம் கிளம்பியாச்சா அப்படின்னு இயல்பை நிலைக்கு திரும்பிட்ட மாதிரி மெசேஜ் அனுப்ப அந்த இயல்பான மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ணிட்டு திவ்யாவும் கிளம்பி ஆஃபீஸ் போயாச்சு இன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் எல்லாருமே அவங்க மீட்டிங் ரூமில் இருக்கிறப்ப அனிருத் எழுந்திரிச்சு அன்னைக்கு புதுசாக அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஜெக்ட் அதை எப்படி நடத்தி முடிக்க போகிறோம் டார்கெட் என்ன ஆடியன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளைன் இருந்தார் இதை எல்லாருமே அனிருத்தோட அந்த மீட்டிங் ப்ரெசென்டேஷனை தான் பார்த்துட்டு இருந்தாங்க அண்ட் எல்லாருக்குமே நல்லபடியாக அந்த மீட்டிங் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற திருப்தி இருந்தது மீட்டிங்ஸ் முடிஞ்ச ஒன்று ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம அனிருத் மற்றும் ஷியாம் இவங்களோடைய மேனேஜரான தீபக் ஒரு குட்டி கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று கொண்டு வந்து அனிருத் சார் உங்களுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டோம் அது இன்னும் ஒன் மந்த் தான் இருக்காமே ஸோ அதனால் உங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட்டு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல அனிருக்கு கடுப்பு தாங்க முடியல யார் இந்த கல்யாண விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம திவ்யாவை பார்த்து முறைக்க திவ்யா நாளும் ஒன்றும் சொல்ல அப்படிங்கிறத கண்ணிலேயே காமிச்சிட்டு அகல்யாவை திரும்பி முறைக்க அகல்யா ஏய் நான் தாண்டி சொன்னேன் உண்மையிலேயே உங்களுக்கு கல்யாணம் தானே அப்போ நாங்களாம் ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்கணும்ல நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப தான் சிரித்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திவ்ய காதை கடிக்க திவ்யா செம்ம கடுப்பாக இருந்தா பத்த தீபக் திவ்யா மேடம் நீங்களும் வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லை கிஃப்டை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டாம் வெறுப்பம் ஊஞ்சில் ஒரு சந்தோஷத்தை வச்சுட்டு வந்து நின்று அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கிஃப்டை வாங்கிக்கிட்டாங்க சியாம பார்க்க பார்க்க அனுருத்க செம்ம எரிச்சல் ஆச்சு எல்லாம் தெரிஞ்சு நீயும் ஏன்டா இப்படி இழிச்சிக்கிட்டு இருக்க டே அதுக்காக நான் என்ன உன்னை பார்த்து முறைச்சிட்டா இருக்க முடியும் திருச்சி பாருடா அப்படின்னு தீபக் அப்புறம் நம்ம ஷியாம் எல்லாருமே சொல்ல நம்ம அனிருத்தும் அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா மால் ஹனிமூன் பேக்கேஜ் திவ்யாவுக்கு செம்ம கிடப்பா இருந்தது இன்ஃபேக்ட் அனிருத்துக்கும் தான் என் மச்சான் எல்லாம் தெரிஞ்சு இவ கூட எனக்கு நினைக்கிற கல்யாணத்துக்கு ஹனிமூன் பேக்கேஜ் வேறு இது ஒன்று தான் கேடுப்பேன் அப்படின்னு சொல்லி கீழே வைக்க அதுக்கப்புறம் அந்த மீட்டிங் ரொம்ப எல்லாம் அவங்கவுங்க இடத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க திவ்யா தன்னுடைய இடத்துல வந்து உட்கார்ந்து உடனே அவளுக்கு மெசேஜில் இருந்து ஒரு மெசேஜ் சவுண்ட் வந்தது இன்றைக்கி ரொம்ப அழகாக இருந்த அப்படின்னு சொல்லி நீங்களும் தான் அப்படின்னு பதில் மெசேஜ் அனுப்பிவிட்டு தன்னுடைய கற்பனை கனவு உலகத்தில் சிரிக்க ஆரம்பிச்சான் திவ்யா இதை பார்த்த அகல்யா என்னடி வெளியே அப்படியே ஓவரா கோவம் இருக்க மாதிரி காமிச்சிக்கிறேன் ஆனால் என் ஆஃப் த டே ஹனிமூன்னு நினச்சி சந்தோஷம் தானே பண்ணிகிட்டு இருக்கேன் யசி லூஸு மனுஷன் எதுக்கு சிரிக்கிறான்னு தெரியாமா ஓ போய் பாரு அப்படின்னு திட்டி விட்டுட்டா சந்தோஷப்பட்டு இருந்த திவ்யாவுக்கு அதை முழுசாக அனுபவிக்க கூட நேரம் இல்லை ஆமாம் அடுத்த நொடியே அதிர்ச்சி தான் பின்ன ஒரு வாரத்தில் அனிருத் கூட கல்யாணம் ஆனால் கௌதம்னு சொல்லி தன் கூட சேட் பண்ணிட்டு இருந்தது தான் அண்ட் இப்போ பார்த்தும் பார்த்தாச்சு இதுக்கப்புறமாவே இதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் நம்ம வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சிக்காம இந்த வீணாக போன அனிருத்த கல்யாணம் பண்ணி மொத்தமாக நாசமாக போகணுமா அப்படிங்கிற அதிர்வு தான் அவள் உடம்பு முழுக்க இருந்தது எப்படியாவது இப்போ கௌதம்னு நான் தன் கூட சேட் இருந்த ஷியாமை நேரில் பார்த்து பேசி முடித்து நடக்க இருக்கிற இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி அனிருத் வாழ்க்கையும் காப்பாற்றி தன்னோட வாழ்க்கையையும் காப்பாற்றி தான் மனதுக்கு பிடிச்சமான இந்த ஷியாம் கூட தான் வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்தா திவ்யா சரி ஃபோன் பண்ணி பேசிடலாம் அப்படின்னு நினச்சப்ப ஆஃபீஸில் இது வேண்டாம் இதெல்லாம் என்ன ஃபோனில் பேசுகிற விஷயமா ஆன் ஆஃபீஸில் கண்டிப்பாக பேச முடியாது இன்றைக்கி நைட்டு நம்ம ஷியாமை எங்கேயாவது தனியாக வர சொல்லி நேரில் மனசு விட்டு பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தா திவ்யா கௌதமும் அதே மாதிரி தான் நினச்சிட்ருந்தான் என்ன தான் தான் சேட் இருந்தாலும் இப்போ நேரில் பார்த்தாலும் இதை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் தன்னுடைய ஃபோனை எடுத்து இதுக்கான ஒரு சூப்பரான மெசேஜை டிராஃப்ட் பண்ணி கௌதமுக்கு அனுப்பிட்டா திவ்யா மெசேஜை பார்த்த நொடியிலேயே கௌதமுக்கும் அவ்வளோ புரிப்பு இந்த மெசேஜுக்காக தானே நான் இத்தனை மாதம் இருந்தேன் எஸ் கண்டிப்பாக இன்றைக்கி நைட் நம்ம மீட் பண்ணுறோம் நம்ம வாழ்க்கையை பற்றின முக்கியமான அந்த டெசிஷனை எடுத்தே தீரணும் எனக்கும் ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்குது என் சைடில் அப்படின்னு கௌதம் ரிப்ளை பண்ண நம்ம ரெண்டு பேர் கஷ்டமும் முடிஞ்சு போய் நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிப்போம் கௌதம் அப்படின்ட்டுன்னு சூப்பரான ஒரு லவ்லி மெசேஜை போட்டு முடித்தான் திவ்யா அன்றைக்கி ஈவினிங்லேருந்து அவளுக்கு இன்னும் அதிகமான டார்ச்சர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நலங்கு வைக்க ரெடியாக ஆஃபீஸ்க்கு தன்னா லீவ் போடு தைச்சி முடித்த ப்ளவுஸ் எல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அவளுக்கு பிடிக்காத அந்த கல்யாணத்துக்கு தேவையான எல்லா வேலையும் அவங்க அம்மா செய்ய சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப எரிச்சல் அடைஞ்சவ நைட்டு ஒரு ஏழு எட்டு மணிக்கு நினச்சா பரவாயில்ல நல்லாதான் ரெடி ஆகோமே இப்போ என்ன அனுருத் மாப்பிள்ளையா இல்லாமல் என் மனதுக்கு பிடிச்ச என் கௌதம் மாப்பிள்ளையாக இருந்தால் இன்னும் சந்தோஷம் தானே மாப்பிள்ளையை மாற்றிட்டா இதெல்லாம் நான் சந்தோஷமாகவே ரெடி பண்ணலாமே அப்படின்னு தானே சமாதானப்படுத்திக்கிட்டு ஒம்பது மணி எப்படா ஆகும் நம்ம போய் கௌதமை பார்த்து மனசு விட்டு பேசணும்னு காத்துக்கிட்டு இருந்தா திவ்யா இன்னொரு பக்கம் கௌதமுக்கும் இதே நிலமை தான் ஒம்பது மணி எப்போ ஆகும்னு இது வரைக்கும் வாழ்க்கையில் அவன் ஒரு நாளும் கவலைப்பட்டதே இல்லை ஆனால் அன்றைய தினம் ஒன்பது மணி எப்போ ஆகும்னு ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகமாக இருந்தது அவனுக்கு காத்து கிடந்தான் ஒன்பது மணிக்காக சரியான நேரம் வந்தது ரெண்டு பேரும் முடிவு பண்ண அந்த ஸ்பாட்டுக்கு ரெண்டு பேருமே கிளம்பிட்டாங்க கௌதம் தான் அந்த ஸ்பாட்டுக்கு முதல்ல வந்து சேர்ந்துருந்தான் நல்ல இருட்டு ரொம்ப தூரமாக ஒரு ஒரு ஸ்ட்ரீட் லைட்டுக்கும் ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸ் இருந்தது ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்க இடமா பார்த்து பைக்கை நிப்பாட்டிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தான் கௌதம் தூரத்தில் ஒரு பொண்ணு நடந்து வர்றது நம்ம கௌதம்க்கு தெரிஞ்சது டக்குன்னு நீ தானே அங்கே நடந்து வந்துட்ருக்க எனக்கு உன் உருவம் தெரியுது வெளிச்சத்தில் முகம்தான் தெரியல அப்படின்னு சொல்ல திவ்யாவுக்கும் பரம சந்தோஷம் ஹி கௌதம் ஆமாம் நான் தான் வந்துட்ருக்கேன் எனக்கும் அங்கே உன்னோடய பைக்குனையும் ரொம்ப நல்லாவே தெரியுறீங்க இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ் தான் நம்ம நேரில் பார்க்க போகிறோம் அப்படின்னு மெசேஜ் பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப இன்பமான அதிர்ச்சியோடு இருந்தாங்க ஆனால் இருள் விலகி கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் கிடைக்க கிடைக்க திவ்யாவுக்கு அங்கே நிற்கிற அந்த நபரோட முகத்தை பார்த்த உடனே பேய் அரைஞ்ச மாதிரி இருந்தது அஃப்கோர்ஸ் கௌதமுக்கும் அதே மாதிரி ஒரு நிலமை தான் ஏன்னா கௌதமும் சரி ஹாரிக்கான்னு பேரை வச்சுட்டு சேட் பண்ணிகிட்டு இருந்த திவ்யாவும் சரி அவங்க ரெண்டு பேருமே அவங்கவுங்க ஆக்சுவல் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணிக்கவே இல்லை கௌதம் ஷேர் பண்ணது ஷியாமோட ஃபோட்டோவை அப்புறம் இந்த மேடம் திவ்யா இவங்க ஷேர் பண்ணது அகல்யாவோட ஃபோட்டோவை உண்மையிலேயே அங்கே வந்தது அனிருத் தான் அனிருத்தும் திவ்யா தான் ஹாரிகா கௌதம் அப்படிங்கிற பேரில் சேட் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை ஷேர் பண்ணும்போது மட்டும் ஷியாம் அண்ட் அகல்யா ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க இதையும் சொல்லி மன்னிப்பு கேட்டு கல்யாணத்தை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் திவ்யா வந்திருந்தா ஆனால் இதற்கு திவ்யா வந்து நிற்பா அப்படிங்கிறத ஒரு சின்ன கடுகளவு ஐடியா கூட இல்லாமல் எப்படியாவது அகல்யாவை பேசி சமாதானப்படுத்தி திவ்யா கூட நடக்கிற இருக்கிற இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி அவங்க ரெண்டு பேரும் போய் ரெஜிஸ்டர் மேரேஜாவது பண்ணிக்கணும் அப்படின்னு கையில் கால வெளியில வந்து பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற பிளானில் தான் அனிருத் வந்தான் வந்த இடத்துல ரெண்டு பேத்துக்குமே பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு ஆனால் வெறுப்பின் உச்சத்தில் இருந்தாங்க ரெண்டு பேரும் தன்னுடைய பைக்கை தன் காலையிலேயே இயற்றி உதைச்சா அனிருத் காலும் வலிச்சது பைக்கும் உடஞ்சது திவ்யாவுக்கு மட்டும் என்ன கோபம் கம்மியா அதே அளவு கோபந்தான் ஆனால் அவள் தன்னோட கை காலையெல்லாம் சேதப்படுத்திக்கல இவனையா இந்த ஜென்மத்தையா நாம இப்படி நினச்சி நினச்சி உருகி உருகி காதரிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு தன்னை நினச்சே ஒரு மிகப்பெரிய வெறுப்புணர்வுக்குள்ளே மாட்டிக்கிட்டா திவ்யா ரெண்டு பேத்துக்கும் கோபமும் அழுகையும் ஏமாற்றமும் பீறிக்கிட்டு வந்தது அனிருத் வெறி பிடிச்சவன் மாதிரி கத்த ஆரம்பித்தான் அருவில்லையா ஏமாத்திட்டு நீ என்ன நீயெல்லாம் நல்லா இருக்க மாட்ட அப்படின்னு ரொம்ப கத்த திவ்யா நீ என்ன ரொம்ப ஒழுக்கசீலமோ நீயும் ஃபோட்டோவை மாற்றி தானே அனுப்பிச்ச ஒழுங்கான ஃபோட்டோவை அனுப்பியிருந்தா அந்த நிமிஷமே நான் உன் சேட்டை கட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு திவ்யாவும் பதிலுக்கு கத்த பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை ரெண்டு பேருமே பெரிய ஏமாற்றத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அவங்கவுங்க கிளம்பி ரொம்ப 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 நிதானமாக அமைதியாக அதே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்க அவங்கவுங்க ரூம்குள்ளே போயிட்டாங்க மனசை விட்டு ஒரு நாலஞ்சு மணி நேரம் ரெண்டு பேரும் அழுதுருப்பாங்க கத்தி கூட அழ முடியாது வீட்டில் இருக்கவங்களுக்கு சத்தம் கேட்டு என்ன எதுன்னு தெரிஞ்சால் இதுவே பெரிய பிரச்சனையாக இருக்கும் இன்னொன்று ஊரே சிரிக்கும் பொய்யும் பொய்யும் நான் இவளை நாம் போய் காந்தலித்தேன் அப்படின்னு நினைக்கிறப்பயே அனிருத்க்கு தம்மேல இன்னும் வெறுப்பு அதிகமானது இனி வாழ்க்கை முழுக்க சிறை தண்டனை கைதியாக நம்ம இப்படியே இருக்க வேண்டியதுதான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு இனி நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல குடும்பம் சந்தோஷமான மனைவி தனக்கான ஒரு அழகான குழந்தை அப்படின்னு எதுவுமே இல்லாத ஒரு சூன்யமான வாழ்க்கை தான் நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு அனிருத் தன்னை தானே சமாதானப்படுத்திக்க ஆரம்பிக்க துவங்கினான் இதே கதை தான் திவ்யா கிட்டியும் கொஞ்சம் கூட ஆர்ப்பாட்டமோ ஒரு விருப்பமோ ஒரு ஸ்மைலோ இல்லாமல் ரெண்டு பேரும் அந்த கல்யாணத்தை செஞ்சு முடிச்சிருந்தாங்க கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் ரெண்டு பேருமே ரொம்ப ட்ரிப்டப்பாக ஆஃபீஸ்க்கு ரெடியாக இருந்தப்ப வீட்டில் இருந்த அத்தனை பெரியவங்களும் அவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப அதிர்ச்சியாக பார்த்தாங்க என்ன முன்னடா நீ என்னடா பையன் இப்படி இருக்கீங்க சரி ஏதோ சின்ன சிறுசுங்க நாலஞ்சு சண்டை போட்டிருக்கீங்களே சரியாக போயிடும் பார்த்தா என்னடா இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க ஒழுக்கமாக ஒழுங்கான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க டெய் இது உங்கள் அம்மா உனக்கு ஆசைப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணி அமைச்சு கொடுத்த வாழ்க்கை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்க அவள் கூட தான் இல்லையே தவிர்த்து அவள் நம்ம எல்லாரையும் பார்த்து உன் நல்லதுக்காக மட்டும்தான் இதை நடத்தி வச்சுருப்பா அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோ அந்த பொண்ணை ஏதாவது அரட்டி உருட்டி மிரட்டிக்கிட்டு இருக்க அவள் கூட வாழ மாட்டேங்கிற முடிவெல்லாம் இருந்தா இத்தோடு நிப்பாட்டிடு அப்புறம் உன் அப்பா முஞ்சியும் உன்னால் பார்க்க முடியாதுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்லி அனிருதோட அப்பா ரொம்ப கோபமாக கத்திட்டு அந்த வீட்டிலேருந்து கிளம்பிட்டாரு இனி நான் இந்த வீட்டுக்கு வரல இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பித்து என்னை வந்து அழைச்சா மட்டும்தான் இனி நான் இந்த வீட்டுக்குள்ளேயே நுழைவேன் சாரிம்மா கோதாவரி அப்படின்னு திவ்யாவோட அம்மாட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு அந்த மனுஷன் டக்குன்னு வீட்டை விட்டு வெளியே போயிட்டார் அஃப்கோர்ஸ் அனிருத்க்கும் திவ்யாவுக்கும் இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் அதுக்காக கூடலாம் வாழ முடியுமா என்ன என் வாழ்க்கையே சுக்குநூறாக போயிடுச்சு இதில் இவர் இந்த வீட்டுக்கு வந்தால் என்ன வராட்டி என்ன ஐ எம் சாரி அங்கிள் எனக்கு உங்கள் மேலே பெரிய மரியாதையும் அன்பும் இருக்குது ஆனால் அதுக்காக இவங்கூடலாம் என் வாழ்க்கையை வாழணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்றைக்குமே நடக்காது என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஒரு சாரியை கேட்டுக்கிட்டான் திவ்யா அனிருத்தம் கிட்டத்தட்ட அதையே தான் செஞ்சா நீங்கள் என்னை என்ன வேணால் சொல்லுங்கப்பா உங்கள் மகனாக அந்த கடமையை முடிச்சிருப்பேன் ஆனால் கூட போய் வாழணும்னு சொல்கிறீங்களே நான் அவங்களை எப்படி சமாதானப்படுத்த போகிறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவங்கவுங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க இப்படியே ஒரு ஆறு மாதம் போயிருக்கும் இன் பிட்வீனில் நம்ம கோபிகா அவளோட எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் செகண்ட் இயருக்குள்ளே போகிறப்ப ப்ராஜெக்ட் விஷயமாக நிறைய டவுட்ஸ் இருந்தது ஆனால் அனிருத்தோ திவ்யாவோ முன்ன மாதிரி அவளுக்கு பெருசாக அவளை கைட் பண்ணுற மூடில் இல்லை அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க அவங்க சோகமே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது ஆனால் ரெண்டு பேருக்குமே அவங்கவுங்க ஃபோனில் மெசஞ்சர் ஆப்பில் போய்ட்டு ஷியாமாவும் ஹாரிகாவும் அவங்க ரெண்டு பேரும் செய்துக்கிட்ட அந்த காதல் சம்பாஷணைகளை ஒவ்வொரு நாளும் ஆயிரம் முறை திரும்ப திரும்ப படித்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எஸ் கௌதம்க்கு அந்த ஹாரிகா மீது அணு அணுவாக ரசித்து காதலிச்சிருந்தான் ஹாரிகா மட்டும் என்ன கௌதம் நேரில் வந்த உடனே அவனை கட்டி அணைச்சி முத்தம் கொடுக்கக்கூட தன் மெட்கத்தையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தயாராக இருந்தாள் ஆனால் ரெண்டு பேருமே பேரையும் புகைப்படத்தையும் மாற்றி இப்படி தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டாங்கன்னு நினப்பு வரப்போ மட்டும்தான் அனிருத் அப்படிங்கிற பேரும் அவன் முகமன் ஞாபகம் வந்து வெறுப்பு வந்தது ஆனால் மெசஞ்சர் ஆப்பில் இருக்க சேட் ஹிஸ்ட்ரி அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது ஆஃபீஸில் எல்லாரும் சேர்ந்து கிஃப்ட் பண்ண அந்த ஹனிமூன் பேக்கேஜுக்கான டேட்டும் வந்தது வெளியேதையும் சொல்லிக்காமல் அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஹனிமூனுக்கு ஏன் போகலை அப்படின்னு சொல்லி சுற்றி இருந்த ஷியாம் அஹல்யா மந்தை எல்லாரும் கேட்டு டார்ச்சர் பண்ண திவ்யாவோட அம்மா கோதாவரியும் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வர்றதை கூட நீ உங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் இன்னும் அவ்வளோ ஈகோவா அப்படின்னாடி உனக்கெல்லாம் வாழ்க்கையில் ஈகோ வேண்டி கிடக்கு உங்கள் ரெண்டு பேர்ட்டையும் இப்போ நீங்கள் ஹனிமூனுக்கு கிளம்பி போயிட்டு வரலை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்கலை உங்கள் அம்மா செத்துருவேன் அப்படின்னு திவ்யாவை போட்டு மிரட்ட திவ்யா எப்படியாவது தான் ஈகோவை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அம்மாவையும் இன்ஃபேக்ட் அனிருதோட அப்பாவையும் கூட கொஞ்சம் சமாதானப்படுத்த ஏன் இந்த ஹனிமூனுக்கு சும்மா போயிட்டு வரக்கூடாது நான் எப்படியும் அவனை திரும்பி கூட பார்க்க போகிறதில்ல அதே தான் அனிருதும் பிஹேவ் பண்ண போகிறான் வீட்டில் இருக்க ரெண்டு பெரியவங்க ம மனநிமதியோடு இருக்கிறாங்க அப்படின்னா அது செய்கிறதுல என்ன தப்பு இருக்குது இவன்கிட்ட போய் பயிறையாவது பேசி தொலைப்போம் அப்படின்னு அன்றைக்கி ஈவினிங் அனிருத் கிட்ட நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல எதையும் பேச நான் தயாராகலை கிளம்பு அப்படின்னு சொல்ல எங்கள் அம்மா செத்தர்றாங்களா உங்கள் அப்பா வந்தா ஓகேவா அப்படின்ட்டுன்னு ரொம்ப நக்கலாக இவ கேட்க ரொம்ப அதிர்ச்சியும் இதுக்கெலாம் திமிறப்பாரு இதுதான் டி இவன் இதனால தான் உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சேன் நினச்சிட்டு என்ன ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்ல ஆமாம் அவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தணும்னா இந்த ஹனிமூனுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னோடனே அனிருத்க்கு செம ஷாக்கு என்னது அப்படின்னு கேட்டான் உன் நினப்பையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்குவே யாரும் இங்கே சீராட்டி பாராட்டி உனக்கு கொஞ்சத்துக்காக வரலை அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கூல்டன் ஆவாங்க ஸோ பெட்டர் நம்ம போயிட்டு வரலாம் நீ போய் உன் ரூமில் ஜாலியாக ஃபன் பண்ணு நான் என் ரூமில் ஜாலியாக ஃபன் பண்ணுறேன் நமக்கு என்ன அந்த ஊரில் பிடிச்சிருக்கோ அந்த இடம்லாம் சுற்றி பார்த்துட்டு வருவோம் அதில் என்ன குறைஞ்சி போயிட போகுது அப்படின்னு திவ்யா சொல்ல அனிருக்கும் ஒரு ரிலாக்ஸான ஒரு டூ த்ரீ டேஸ் தேவைப்பட்டது இன்னொன்று ஓசியில் பேக்கேஜ் கொடுத்தாச்சு அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு நினச்சவன் சரி ஆனால் டென் டேஸில் இருக்க முடியாது போவோம் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸில் ஆஃபீஸில் ஏதாவது இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்குது ஸோ ஃபோர் ஃபைவ் டேஸில் முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு ரிட்டன் வந்துடலாம் அதுக்கு ஓகேனா நான் வரேன் அப்படின்னு சொல்ல திவ்யாவும் ஆ சரி சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஹனிமூன் ட்ரிப்புக்கு கிளம்பிட்டாங்க கேரளாவுக்கு தான் அவங்க ரெண்டு பேருமே ஹனிமூனுக்கு போயிருந்தாங்க போய் ஃப்ளைட் இறங்கினதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு சிக்ஸ் ஹார்ஸ் ஜேர்னி இருக்குது நம்ம ஒரு ஹில் ஏரியாவுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி பிக்கப் பண்ண வந்த ட்ரைவர் சொல்ல சரி ஓகே அப்படின்னு ரெண்டு பேரும் ஏறினாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் தான் கார் போயிட்டு இருந்திருக்கும் என்னன்னே தெரியாமல் கார் சடனாக பிரேக் டவுன் ஆகி நிற்க அந்த டிரைவர் இறங்கி வண்டியை பார்த்துட்டு சார் ரொம்ப சாரி வண்டியில் கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் தான் வண்டி மெக்கானிக் வந்து எடுத்துகிட்டு போய் தான் சரி பண்ணணும் சார் ரொம்ப சாரி ஹனிமூனுக்கு வந்த ஒரு கப்பலுக்கு நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்க இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்தா ஹனிமூனுக்கு வந்தாங்க அணிவிருது அந்த டிரைவர்கிட்ட அண்ணா அதெல்லாம் ஒரு டென்ஷனும் இல்லை ஃப்ரீயாக விடுங்கண்ணா சரி இப்போ விஷயத்துக்கு வாங்க எவ்வளோ நேரம் ஆகும் இன்னும் எவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணணும் சார் ஒரு ஹாஃப் டேவா அது ஆகிரும் சார் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இங்கே நாளைக்கு காலையில் தான் அந்த ஸ்பாட்டுக்கு போக முடியும் ஏன்னா ஏழு மணிக்கு மேலே இந்த போய் இந்த ஹில்லில் ஏறுறது பெரிய ரிஸ்க்கு சார் இன்னும் ஒரு மூணு மணி நேரத்துலையே ஏழு மணி ஆயிரும் அதனால் தப்பாக நினச்சிக்கலன்னா எங்கள் கம்பெனி செலவுலேயே நாங்கள் எங்கே உங்களுக்கு ஒரு ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணுறோம் இன்றைக்கி நைட் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் நானே உங்களை கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுறேன் ஏர்லி மார்னிங் சைட் இங்கே நான் உங்களை மேலே கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல நான் ஸ்டே கூல் அவ்வளோலாம் எங்களுக்கு அவசரம் இல்லை என்ன அப்படின்னு சொல்லி திவ்யாவை பார்த்து நான் களை கேட்க ஆமாம் ஆமாம் அவசரம் இல்லை அப்படின்னு அவ்வளோ சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் தம்பி இவ்வளோ கூலான ஒரு கப்பில் நான் பார்த்ததே இல்லை உங்கள் ரெண்டு பேரும் ஜோடி பார்த்தமே கண்ணுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது நீங்கள் மறக்கவே மறக்காத மாதிரி ஒரு அட்டகாசமான ஹனி மூன் பேக்கேஜாக நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே உள்ளுக்குள்ளே டே இதெல்லாம் நீ தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஸோ அந்த டிரைவர் அங்கே லோக்கலில் அரேஞ்ச் பண்ண அந்த ஒரு ஹோட்டல் ரூமுக்கு அவங்க போனாங்க ஹோட்டல் ரூம் பெரிய வசதி இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு அன்றைக்கி நைட் அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கான ஒரு ரீசன்ட் ரூமாக இருந்தது தனித்தனி ரூமாக போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்த அனிருத்துக்கு பெரிய ஆப்பு வச்சுச்சு அந்த ஹோட்டல் எஸ் அந்த ஹோட்டலில் வேறு எந்த ரூமுமே காலியாக இல்லை ஒரே ஒக்க ஒக்க ரூம் மட்டும்தான் காலியாக இருந்தது அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு அந்த ஒரு ரூம் போதும் தானே அப்படின்னு டிரைவரும் பேசி முடிக்க அனிருத்தால் வாங்கி திறந்து எதையும் அந்த ஆளை திட்ட முடியல ஆமாம் ஆமாம் ஒரு ரூம் போதும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் உள்ளே போனாங்க ரெஃப்ரெஷ் ஆன ரெண்டு பேரும் டிவியாவது போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க தான் ஃபஸ்ட்டு ரிமோட்டை எடுத்தா எடுத்த உடனேவே சண்டை ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு கடைசியில் ஒரு சேனலில் வந்து நிற்க அந்த சேனலில் கண்ட நாள் முதல் திரைப்படம் ஆரம்பமாச்சு திவ்யா எனக்கு இது ரொம்ப பிடிச்ச படம் நான் இதை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அனிருத் அதெல்லாம் நீ எப்படி பார்க்குறேன்னு நான் பார்க்குறேன் படமாக படம் அப்படின்னு சண்டையை ஆரம்பிக்க ரெண்டு பேரும் அந்த ரிமோட்டை வச்சு இழுத்து பிடிச்சி சண்டை போட கடைசியில் ரிமோட் வேகமாக ஒரு மூளையில் இருக்க செவுத்தில் போய் மோதி கீழே விழுந்து ரெண்டு மூணு பாகமாக உடஞ்சி ஆஃப் ஆஃப்கோர்ஸ் பேட்ரிலாம் எடுத்து திரும்ப மாட்டி செட் பண்ணாலும் ரிமோட் வேலை செய்யலை சேனலை மாற்றவும் முடியல இப்போது அதே படத்தை தான் அவங்க பார்த்தாகணும் அப்படிங்கிற தலைவிதி திவ்யா ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தா அனிருத் ஏற்கனவே பார்த்த படம் தான் இதை எவன்டா பார்ப்பான் அப்படின்னு எரிச்சல் இருந்தாலும் வேறு வழியே இல்லாமல் அவனும் அந்த படத்தை காதில் வாங்கிட்டு இருந்தான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவனும் அந்த படத்துக்குள்ளே மூழ்க ஆரம்பிச்சான் படம் பார்த்து முடிக்கிற சமயம் ரெண்டு பேர் மனசுலேயும் ஒரே மாதிரி விஷயந்தான் ஓடிட்டுருந்துச்சு கண்ட நாள் முதல்ல ஹீரோ ஹீரோயினுக்கு அவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் கூட பிடிக்காது ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசி பழகி இருக்க வேண்டிய சுச்சுவேஷனில் அத்தனை நாள் அவங்க பார்த்துட்டு இருந்த நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் மாறி ரெண்டு பேருக்குள்ளேயும் எவ்வளோ நல்ல குணம் இருக்கல சே இவன் நல்ல பையன் தான் போலவே ஏய் இவனே இவ்வளோ நல்லவெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தாட்டில் தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் காதல்ல வரும்போம் அவங்க ரெண்டு பேர் மத்தியில் கூட இதே மாதிரி ஒரு கதை தானே ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணாங்க ஹாரிகாவா இதே திவ்யாவை அணுவா எவ்வளவு ரசிச்சிருப்போம் அவள் முகத்தை பார்த்தா ரசித்தோம் அவன் என்கிட்ட பேசின விதம் என்னை தேத்துன விதம் எனக்கு ஒவ்வொரு முறையும் அவ என்னை மோட்டிவேட் பண்ண விதம்னு அவ குணம் தானே நம்மளை அவ்வளோ அவன் மேலே ஒரு காதலை வர வச்சிச்சு அப்படின்னு அனிருத் ரியலைஸ் பண்ணிட்டுருந்தேன் அதே சமயம் திவ்யாவும் பார்த்தாலே எரிஞ்சு விழைவேன் ஆனால் கௌதம் அப்படிங்கிற பேரில் நம்மக்கிட்ட எவ்வளோ குழைவாக எனக்கு எப்போ சமாதானம் வேணும் நான் எப்போ ஏங்கிக்கிட்டு இருக்கேன் நான் எப்போ எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேங்கிறத பற்றி தெரிஞ்சு தெரிஞ்சு எனக்கு ஒவ்வொரு வார்த்தையாலையும் என்னை ஆறுதல் சொல்லி என் காதலை புரிக்க வச்சுட்டு இருந்தான் அவனா இவன் அப்படி ஒருத்தனா நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கா அப்படின்னு முதல் முறையாக ரெண்டு பேரும் திரும்பவும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹாரிகாவாகவும் கௌதமாகவும் அவங்கவுங்கள திரும்பி பார்த்துக்கிட்டாங்க அந்த நொடி ஒரு மிக பெரிய காதல் இத்தனை மாதமா நாட்களாக அவங்களால வெளியே காமிச்சிக்க முடியாத ஈகோ டாமினேட் பண்ணிட்டு இருந்த அந்த மனசில் திரும்பவும் காதல் அருவியாக கொட்டுச்சு அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்ட பார்வையிலேயே ரெண்டு பேரும் என்ன ரியலைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பேசாமலே பேசி புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் அவசரப்படலை அமைதிய டிவி ஆஃப் பண்ண ரெண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய நிம்மதியான ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனாங்க காலையில் எழுந்திரிக்கிறப்ப ரெண்டு பேருக்குமே இதழ்களில் புன்னகை ரொம்ப வசீகரமான கலையாக இருந்தது அது அவங்களுக்கு சந்தோஷமாக ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ரெடி ஆகிக்கிட்டாங்க இப்போது காரும் ரெடியாகிடுச்சு அவங்க அந்த மலைப்பகுதியில் இருக்க அந்த ரிசார்ட்டுக்கு கிளம்பி போய் ரீச் ஆயிட்டாங்க அடுத்து ஒரு ஒன்று ரெண்டு நாளில் ரெண்டு பேருமே ரொம்ப சகஜமாக பல வருஷம் காதலிச்சிட்ருந்த பல வருஷம் காதலிச்சுக்கிட்டே வாழணும்னு ஆசைப்பட்ட ஹாரிகாவாகவும் கௌதமாகவும் இணைய ஆரம்பித்தாங்க அப்பப்போ வம்பும் இழுத்துக்கிட்டாங்க நான் வேணா உன்னை கௌதம்னே கூப்பிட்றேன்டா அனிருத்னாலே எரிச்சல் வருதுன்னு சொல்ல நான் மட்டும் என்ன ஹாரிகாவை தான் காதலிக்கிறேன் இந்த திவ்யா மூஞ்ச ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க துளி அளவும் நினச்சி பார்க்க முடியாத மாதிரி ஒரு ரம்யமான ஹனிமூனை சூப்பராக என்ஜாய் பண்ணி முடிச்சிருந்தாங்க பத்து நாள் முடிஞ்ச ரெண்டு பேர்த்துக்கும் கிளம்பவே மனசு இல்லாமல் தான் கிளம்புனாங்க அவங்க ரெண்டு பேரையும் இவ்வளோ சந்தோஷமாக வீட்டில் பார்த்தா அவங்க அப்பாவும் அம்மாவும் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்களால நல்லாவே புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு சரி சுற்றி இருக்க எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அதுதானே வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்போ திரும்ப சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச விதம் அனிருத் திவ்யாவோடய எல்லாம் எடுக்க ஹெல்ப் பண்ணுது திவ்யா ஏய் பார்த்து பார்த்து ஏன் இவ்வளோ வெயிட்டியும் நீ தூக்கணும் அப்படின்னு சொன்ன விதத்துலயே கோதாவரி அப்படியே ஷாக்காக நின்னுட்டாங்க என்னடா இதுங்க இவ்வளோ அழகாக அந்யோனமாக பேசிக்குதுங்க தூக்குறேங்கிறா இவ தூக்க வேண்டாங்கிறா என்ன நடக்குது அப்படின்னு கோதாவரி ரொம்ப ஆச்சரியமாக நினச்சி பட் உடனே அவங்க ஃபோன் பண்ணுது தன்னோட அண்ணன் நானே வேதாச்சலத்துக்கு அண்ணா ரெடியாக இருந்துக்கங்க பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் அப்படின்னு சொல்ல எனக்கும் ஆசையாக தாமல் இருக்குது உன்னை கூட முன்ன மாதிரி சகஜமாக இந்த உட்காந்து பேச முடியல ஆனால் இந்த பசங்களுக்கு ஈகோவை பற்றியா கிடக்கட்டும் இதுங்களாம் திருந்துறப்போ தான் நான் வீட்டுக்கு வருவேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல அண்ணா நான் ஒன்றும் உங்களை சும்மா கூப்பிடலை ஹனிமுன்கு போகிறப்ப பாகிஸ்தான் இந்தியா மாதிரி போனவங்க இப்போ ரொம்ப கொஞ்சம் குழாவிதான் உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ எல்லா ராசி ஆயிடுச்சுன்னு தோணுது அப்படின்னு சொல்ல நிஜமாக அவன் சொல்கிற அந்த ராஸ்கல் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுறான்னான்னு பார்ப்போம் நான் ரெடியாகவே இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனு வச்சுட்டாரு ஆஃப்கோர்ஸ் அனிருதும் திவ்யாவும் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஃபோன் கால் வேதாச்சலம்க்கு தான் பண்ணாங்க அனிருத் அப்பா திவ்யாவுக்கு ரொம்ப பிடிச்ச அவளோட அந்த ஸ்வீட் கடையிலேருந்து அவள் ஃபேவரெட் ஸ்வீட்டை என் பொண்டாட்டிக்காக வாங்கிட்டு இப்போ இங்கே வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்ல இதை கேட்க தாண்டா நான் இத்தனை மாதம் காற்று கிடந்த அப்படின்னு சொன்ன வேதாச்சலத்துக்கு பசங்க ரெண்டு பேரையும் நேரில் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்ப்பரிப்பு இருந்தது அவரும் திவ்யாவுக்கு ரொம்ப பிடிச்சமான ஸ்வீட் அனிருதுக்கு பிடிச்சமான ஸ்வீட் கோபிகா கோதாவரி எல்லாருக்கும் என்னென்ன பிடிக்கும்னு ரொம்ப அழகாக பார்த்து பார்த்து வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்தார் ரொம்ப வருஷம் கழித்து அந்த வீட்டை டைனிங் டேபிளில் வேதாச்சலம் அவரோட பசங்க அனிருத் கோபிகா அப்புறம் கோதாவரி அம்மா அவங்க மக திவ்யா ரொம்ப வருஷம் கழிச்சி விதச்சலம் மனைவியின் இறப்புக்கு அப்புறமா அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரும் மன நிறைவாக சந்தோஷமாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பித்தாங்க இனி எப்பவும் இந்த வீட்டில் இந்த சந்தோஷம் நெனைச்சிக்கிட்டே தான் இருக்கும் புரியாத புதிர் கதை நிறைவடைந்தது கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த கதையை ஷேர் பண்ணணும்னு நினச்சா டக்குன்னு இப்போவே ஷேர் பண்ணிடுங்க பாய்